அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப யம்மியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி இப்போது நமக்கு ரமதானும் போயிட்டுருக்கு. ஸோ இஃப்தார் டைமில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சர்பத்தோ ஜூஸோ கம்பல்சரி ஒன்று இருக்கும். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ எல்லா டைமும் நம்ம தண்ணியே குடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இல்லாட்டி ஜூஸ் அந்த மாதிரி அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக தேங்காய் பாலில் ஃப்ரூட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு வாழைப்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா விதைகள் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தது, அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்தது மில்க்மேட் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேயே செஞ்ச மில்க்மேட். மில்க்மேட் எப்படி செய்கிறதுன்னு நான் ரெசிபி முன்னாடியே போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மில்க்மேட் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மில்க்மேட் சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்ககிட்ட மில்க்மேடே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் தண்ணியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் தண்ணியெலாம் வந்து கீழே உடச்சி ஊற்றிடாமல் இந்த மாதிரி ஜூஸ்லேயோ இல்லாட்டி வெறும்னே நீங்கள் குடிக்கலாம். அடுத்தது நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் வந்து மறக்காமல் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து மாம்பழ விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எந்த கிளாஸில் ஊற்ற போகிறோமோ அந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நம்ம பார்க்குறப்ப சர்வ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவும் தேங்காய் பாலோட இந்த மாம்பழம் வாழைப்பழம் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட நம்ம மில்க்மேட்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாலை விட தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சம்மர் டைமில் இல்லாட்டி நமக்கு நோன்பு துறக்கிற சமயத்தில் இல்லாட்டி வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.